அனைவருக்கும் இரவு வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார் இன்னைக்கு. இன்னைக்கு மறைந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உருக்கியிருக்குன்னு சொல்லாங்க. எல்லாருமே ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனந்தராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அஞ்சலி வந்து நேரடியாக வந்து செலுத்தியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனந்தராஜ் அவர்களும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்தியிருக்காருன்னு சொன்னாங்க. நேரில் வந்து குடும்பத்தார்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்காங்க. அந்த காணொலி பார்த்துருப்பீங்க நீங்களே டிவியில். இப்போ ஆனந்தராஜ் அவர்களும் வந்து அழுத வீடியோ தான் வந்துட்டுருக்குது. அதேமாதிரி கவுண்டமணி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு. சாயங்காலம் அவர் பேசின இது வந்து போயிட்டுருக்கு வைரலாக. குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம மறைந்த மனோபலா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களோட சைட்லேருந்து அவங்க குடும்பத்தார்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அஞ்சலி செலுத்திட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அவங்க குடும்பத்தார்கள் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்போ நடிகர் சமுத்திரக்கனி அவர்களும் விஜயகாந்த் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் ஆறுதல் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. வையாபுரி அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூடியூபர் மதன் கௌரி அவரும் வந்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நம்ம சிம்பு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மம்முட்டி அவர்களும் பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி நடிகர் சூர்யா அவர்களும் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் நடிகர் செந்தில் அவர்களும் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கன்னே சொன்னாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. இவர் இறந்தது ரொம்பவே வந்து பேரிழப்பு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் நிறையா நல்லது பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லதுன்னா சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா சூழ்நிலைகள்லாம் மாறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லி எஸ்வி சேகர் அவர்களும் சொல்லியிருந்தார். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி நிறையா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இவரோட அலுவலகத்தில் எப்போவுமே ஒரு 200 பேத்துக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அனைத்து ஆக்டர் அனைத்து நடிகர் நடிகைகள் எல்லாமே வந்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இப்போது சமந்தா அவங்க ஆக்டர் சமந்தா அவங்களும் வந்து ஆழ்ந்த வருத்தம் நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நாளைக்கு இவருங்க வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ். பாய் வீவர்ஸ்.